அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வு, கலாய்வு செய்து அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை வந்து அரசாங்கத்துக்கு மறுக்கப்படுற உரிமைகளை நம்ம மீட்டு தந்துட்டுருக்கோம். இது அனைத்து மாவட்டத்திலையும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் சேர்ந்து செயல்பட லா ஸ்டூடெண்ட்டு மற்றும் சமூக ஆர்வலர்கள், லாயர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தில் இணைஞ்சி செயல்படலாம். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கான அமைப்பு, மக்களுக்கான அமைப்பு, அடிப்படை உரிமைக்கான அமைப்பு, அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டிய பயன்களை தடுக்கிறதுக்கு நிறையா லஞ்ச கையூட்டு வாங்குகிற அதிகாரிகளை வந்து தடுத்து உங்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டிய அமைப்பு. இந்த சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து இணையலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த இதில் வந்து நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கால் பண்ணுங்கள். ஒரு மாவட்டத்துலேயும் வந்து இணைஞ்சி உங்களுடைய உரிமையை வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து பயன்படுத்திங்க. நீங்களும் அதை வந்து அறியணும். சாமானிய மக்களும் அடிப்படை சட்டங்கள் என்ன அவங்களுக்கு வந்து நம்ம சங்கத்தின் மூலமாக தெரியப்படுத்தி பயன்படுத்தி வருகிறோம். நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு கால் செய்கிறீங்க. டெய்லியும் ஒரு 2-3 காலாச்சும் வந்துடுது. உங்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து என்கிட்ட தொடர்பில் இருக்கீங்க. அவங்க வந்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சி மக்களுக்கான பணிகள் மேற்கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் இல்லை, அனைவருக்கும் பயன்படும். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான பதிவு. அதாவது நம்ம கார் வச்சுருக்கோம். இந்த கார் நம்ம பேர் இருக்குது. என் பேர் ராமச்சந்திரன். என் பேரில் ஒரு கார் இருக்குது. இந்த கார் என்ன பண்ணுவோம், நம்ம விற்றுட்டு வேறு கார் புது கார் ஒன்று வாங்குவோம்னு நினைப்போம். அப்போ அந்த காரை வந்து டீலர்கிட்ட கொடுத்துருவோம். அந்த டீலர் என்ன பண்ணுவார், நம்ம நேம்லேயே வேறு யாருக்கோ விற்றுட்டு எங்கெங்கேயோ போயிடும், கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நேமில் வச்சுருந்த காரை வந்து அந்த நபர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறார், விபத்துக்கு உள்ளாயிரார். அப்போ அவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுருது. அப்போ இன்சூரன்ஸ் இல்லை. அப்போ இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஓனர் யாருன்னு பார்ப்பாங்க நெட்டில். போலீஸர் பார்த்து நம்மளுக்கு நம்ம வித்துறோம்னா நம்ம எனக்கு வரும் சம்மன். அப்போ நான் ஒரு செல்வந்தராக இருக்கும்போது எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுவாங்க. ரொம்ப ஒன்றும் இல்லாதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து எம்சிஓபி கேசஸ் விபத்து வாகன விபத்து வழக்கு போட்டால் அவங்க சொத்து மேலே வழக்கு இதுவாகிடும். இது தொடர்ச்சியாக நடக்குது. இந்த கொஸ்டின் மிக முக்கியமான கேள்வி இது. நீங்கள் அது போல் காரை விற்றுருந்து இதுமாரி கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் நேராக அந்த பதிவு செஞ்ச ஆர்டிஓவில் போயிட்டு ஒரு லெட்டர் அனுப்புனர் பெறுனர் போட்டு என்னுடைய உங்களுடைய கணினி இதில் என்னுடைய காரோடைய இதை பிளாக் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன். அதன் பிறகு ஒரு 50 ரூபா அது 100 ரூபா கேட்பாங்க கமிஷனோட சேர்த்து. ஒரு ஸ்டாம்ப் இல்லை ஃபீஸு, ஆர்டிஓ ஃபீஸ் 50 ரூபா ஃபீஸ் அடிக்கணும். அப்போ